கும்பகோணம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் ஏழை எளிய சலவை தொழிலாளர் குடும்பத்தினரும் தீபாவளி பண்டிகையை மற்றவர்கள் போர் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற நோக்கோடு தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக 315 சலவை தொழிலாளர்களுக்கு தலா ரூபாய் 1200 மதிப்பிலான 15 விதமான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் வருகின்ற 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை கோலகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அடிமட்டத்தில் உள்ள ஏழை எளிய சலவை தொழிலாளர்களும் மற்றவர்களைப் போல இப்பண்டிகையினை தங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து தமிழ்நாடு சலவை தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் தீபாவளி பண்டிகையின் போது மளிகை பொருட்கள் வழங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளது. தற்போது தொடர்ந்து 3வது ஆண்டாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 315 ஏழை எளிய சலவை தொழிலாளர் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மஞ்சள் தூள், அச்சுவெல்லம், ஜீனி, இட்லி அரிசி, உருட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, ரவை, மைதா, முறுக்கு மாவு, குலோப் ஜாமுன் மாவு, நெய், கடலெண்ணெய், பொட்டுக்கடலை, முந்திரி, ஏலக்காய், பச்சை மாவு என ரூபாய் 1200 மதிப்பிலான 15 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பையை சங்க பொருளாளர் ரா பழனிசாமி, முன்னிலை தலைவர் செல்வராஜ் மற்றும் செயலாளர் கோவிந்தசாமி ஆகியோர் இன்று வழங்கி அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.